அனைவருக்கும் வணக்கம். நான் கிரேஸ் பானு, திருநர் உரிமை செயற்பாட்டாளர். இன்னைக்கு இதை நம்ம தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு நிதிநிலை அறிக்கையில் திருநங்கையர் திருநம்பியர் மாரியப்பாளையன சமூக மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கின்ற மாரியப்பாளையன சமூக மக்களுக்கு ஆனால் அத்தனை செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்ளும், அதுவும் குறிப்பாக விடுதிக்கான கட்டணத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது நிச்சயமாக மாரிய பாளையன சமூகத்தை சார்ந்த ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய இன்னொரு கோரிக்கையும் நீங்கள் ஆணித்தரமாக கேட்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசுக்கு நான் வச்சுக்கிறேன். என்னன்னா, நாங்கள் காலகாலமாக கல்வி அந்த உயர்கல்விக்குள்ளேயே நுழையிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு சூழல் இருக்கு. காரணம், கல்வியில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இங்கே இல்லை. ஸோ கல்வியில் இடஒதுக்கீடு மாரியப்பாளையன சமூக மக்களுக்கு என்று வேணும். அந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் மட்டுமே தான் அனைத்து சமூக மாரியப்பாளையன மக்களும் கல்விக்கான கல்வியில் இடஒதுக்கீடு பெறும் பட்சத்திலே நிச்சயமாக அனைத்து கல்வி நிறுவனங்களையும் உயர்கல்வி நிறுவனங்களையும் எங்களால் உள்ள நுழைஞ்சு நீங்கள் வெளியிட்ட இந்த அறிவிப்பை அமல்படுத்த முடியும், அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாக தமிழக அரசு இதையும் கருத்தில் கொண்டு கூடிய விரைவில் கல்வியில் எங்களுக்கான தனி இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். ஸோ பொருளாதாரம் சம்பந்தமான சலுகைகளை காட்டிலும் உரிமை சம்பந்தமான இடஒதுக்கீடு நிச்சயமாக மாரியப்பாளையன சமூக மக்களுக்கு பல நபர்கள் கல்வி பயில்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரும் கோரிக்கையோடு இந்த அறிவிப்பை வெளியிட்ட தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.